வணக்கம். இந்த வகுப்பில் உணவை பற்றிய விழிப்புணர்வு உக்திகளை நாம் ஒரு 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 ரொம்ப ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனாக பார்க்க போகிறோம். சரி, இந்த உணவை பற்றிய ஆராய்ச்சி முத முதல்ல நடந்தபோது ஒரு சில ரிப்போர்ட் கிடைக்கும்போது அதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ எல்லாருக்கும் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? சயின்டிஃபிக் டேமெல்லாம் சொல்ல முடியாது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், டைஜஷன், இதெல்லாம் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ சாப்பிடணும், என்ன ஏதுன்றத ஒரு படமாக வரைஞ்சி காட்டுறாங்க. பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதோட அட்வான்டேஜ் என்ன? கண்ணால் பார்க்கக்கூடியது, பார்த்தாலே இது வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அது அந்த மாதிரி ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வராங்க. இதுதான் முதல் என்ட்ரி பாயிண்ட். உணவு பற்றி நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ சாப்பிட்ணும், என்ன ஏது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது. இதில் ஒரு பிரமிடு மாதிரியான ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறாங்க, முக்கோணம் வரைஞ்சிக்கிறாங்க. இதில் அடிப்பகுதி, முக்கோணத்தோட அடிப்பகுதி நிறைய இவ்வளோ பெரிய ஏரியா. இந்த ஏரியாவில் என்ன சாப்பிட்லாம்னா, இதில் உணவோட அளவை சொல்கிறாங்க. இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் பற்றி வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா என்னது? முழு தானியங்களில் செய்த ப்ரெட்டு. உதாரணத்துக்கு கோதுமை மாவு ப்ரெட்டு, கோதுமை மாவு உணவுப் பொருட்கள், சலிக்கப்படாத கோதுமை மாவு, அதுதான் முழு தானியம். அதே மாதிரி மக்காச்சோளம் சலிக்கப்படாதது, சீரியல்ஸ், பொட்டேட்டோ வேக வைத்த உருளைக்கிழங்கு, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. சரியா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை நாம் உணவில் அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாக பிரிக்கிறாங்க. அடுத்த முக்கோணத்தோட அடுத்த பகுதியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று காய்கறிகளுக்காக, மற்றொன்று பழங்களுக்காக. ஸோ இதில் பழங்களோட இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஏன் அப்படின்னா, பழங்களில் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழங்கள் ஃப்ரக்டோஸ் அப்படின்ற சிம்பிள் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை நம்ம அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. அது ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பழங்கள், இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது காய்கறிகள். ஸோ இந்த பழங்களும் காய்கறிகளும் நாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை தொடர்ந்து அடுத்தபடியாக அதிகமாக சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிளேட் எடுத்தீங்க அப்படின்னா, அதில் பெரும்பாலும் முழு தானியங்கள் அடங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து அதிக அளவில் காய்கறிகள் அண்டு பழங்கள் இருக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி உணவுப் பொருட்கள். ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் உங்களுக்கு காய்கறிகள் மற்றும் பழங்கள். சரி, அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பால் சார்ந்த உணவுப் பொருட்கள், அதே மாதிரி இறைச்சி, மீன் போன்றவை. கடைசியில் கொஞ்சோண்டு ஃபேட், கொழுப்பு உணவுப் பொருட்கள். சரியா? சரி, இதில் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. ஏன்னா இதோட அளவுகள்லாம் நம்மளுக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தட்டையே வரைஞ்சி கட்டிடுறாங்க. இதுதான்ப்பா உன் தட்டு, இப்படி தான்ப்பா உன் தட்டில் நீ சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த தட்டில் ஒரு சரிபாதியாக பிரித்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரூட்ஸை விட. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு
ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அல்லது ஃபேட். ஸோ இந்த உணவு எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்றதுனால, மீன்ஸ் இந்த உணவு நமக்கு எப்போவுமே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும், டெலிஷியஸாக இருக்கணும், சுவை மிகுந்ததாக இருக்கணும். அதுக்கு நம்ம வெரைட்டியாக சாப்பிட்ணும். எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதுதான் நல்லது உடம்புக்கு அப்படின்னா அது கிடையாது. ஃபுட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம வெரைட்டியாக சாப்பிட்ணும். அதனால் நான் இந்த வெரைட்டின்றதையும் அடிஷ்னலாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் நீரை மறந்துடக்கூடாது,